அனைவருக்கும் வணக்கம். நான் கதராஜா பேசுறேன். என் இனிய இயந்திராவுடைய 11வது சாப்டர் நான் படிக்கிறேன். சுஜாதா எழுதுனது அற்புதமா இருக்கு. தேங்க்ஸ் சுஜாதா, அற்புதமா இருக்கு. என்னால் படிக்க முடியுது, நல்லா இருக்கு, நீங்களும் படிக்கலாம். ஸோ அந்த ஸ்டேடியத்தில் ஜீவாவோட பேச்சு கேட்குறாங்க. கேட்டு முடிச்சோடனே, ஜீவாவோட பேச்சு முடிஞ்சவுடனே, ஜீவா எழுதின ஒரு புக்கு, தினசரி சிந்தனை அப்படிங்கிற புக்கு, அதுலேருந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோஷ்டி காணும் ஒன்று, அதெல்லாம் பாடினாங்க. அதுக்கப்புறம் ஜேவ் அப்படின்னு ஒரு விளையாட்டு விளையாடினாங்க. கிரிக்கெட் ஹாக்கியெல்லாம் அன்றைக்கி வந்து பேன் பண்ணிட்டதுலேருந்து கவர்மெண்ட்டு சொல்லி கொடுத்த விளையாட்டு விளையாடுறது தான் வந்து ரொம்ப முக்கியம். மற்ற விளையாட்டுலாம் எல்லாம் பேன் பண்ணிட்டாங்க. அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆனது என்னது, ஜேவ். மனுஷங்களும் ரோபோட்டும் விளையாடுற ஆட்டம் தான் ஜேவ் அப்படிங்கிறது. அதில் ஜேவ்னு ஒரு ரோபாட் இருக்கும், அதுதான் வந்து பண்ணும், ஓடும். அதை வந்து மனுஷ கட்சிக்காரங்க வந்து அதை பிடிக்கணும், பிடிச்சி அதை கொல்லணும். ரோபோட் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக ரொம்ப திறமையாக ஓடும், அது யாரையும் எதிர்க்காது, யாருக்கும் துன்பம் கிடையாது, முட்டாது, மோதாது, அந்த கிரவுண்டோடைய பவுண்டரியை வந்து தாண்டி போகாது. அதை பிடிக்கணும், அவ்வளோதான். ஜேவ் ஆடுறதுக்கு பிடிக்கிறவன், எடுக்கிறவன், அடிக்கிறவன் அப்படின்னு தனித்தனியாக ஒரு பாகங்கள்லாம் இருக்குது. அதுக்கெல்லாம் வந்து பாயிண்ட் கொடுத்துருப்பாங்க. கடைசியாக ரோபோட்டை கொல்றவனுக்கு வெற்றி செல்வன் பேசே அப்படிங்கிற ஒரு பட்டத்தை வந்து ஜீவாவே கொடுப்பாரு. பேப்பர் விளக்கெல்லாம் வந்து அப்படி ஃபிக்ஸ் பண்ணிட்டு தேசிய கதெல்லாம் வந்து பாடிட்டு ஆரவாரம் பயங்கர ஆரவாரம், அந்த இறைச்சல்லாம் அடங்கிச்சு. அடங்கின உடனே பார்த்தா நட்ட நடுவில் அந்த ஜேவ் வந்து உள்ள நுழைஞ்சது. அது ரோபோட்டுன்னு சொல்லவே முடியல, தத்ரூபம் மனுஷன் மாதிரியே இருந்துச்சு அது. அதோட நாக்க நாக்க நீட்டை ஒவ்வொரு வாட்டியும் அந்த ஜனம் அப்படியே கத்துது. அவங்க கத்துன உடனே ஒரு பக்கத்துல பார்த்தா மயிலாப்பூர் மன்னர்கள் அப்படின்னு ஒரு ஒரு ரொம்ப பேர் பெற்ற ஒரு டைனமோ கட்சி அது உள்ள நுழையுது. நுழைஞ்ச உடனே ஆரவாரம் இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஜீவாவை பார்த்து அவங்க எல்லாம் வணங்குறாங்க. வணங்கிட்டு அவங்க கையில வந்து குத்திட்டு எல்லாம் வச்சிருக்காங்க, குத்திட்டு கத்தி எல்லாம் பல வளர்க்குது, அதெல்லாம் அசைச்சு அசைச்சு கும்பிடுறாங்க. ரோபோட் ஜேவ் நட்ட நடுவில் அவங்கள பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. இது ஒரு ஆட்டக்காரன் அவன் ஈட்டி வச்சிருக்கான்ல, அதை வந்து என்ன பண்ணா ஒரு மாதிரி ஒரு சும்மா ஒரு சாம்பிளுக்காக என்ன பண்ணுறான், அந்த ஜேவை பார்த்து ஒரு மின்னல் மாதிரி டக்குன்னு எறிகிறான். ஈட்டி வந்து குத்துற அந்த கடைசி செகண்டில் அந்த ஜேவ் வந்து எம்பி தப்பிச்சிருச்சு. இதெல்லாம் அப்படியே பார்த்தா ரொம்ப துடிப்பாக இருக்குல்ல அப்படின்னா, ரவி வந்து ஜீவா இருக்கிற திசையே பார்த்துக்கிட்டு இருந்தான். அடிக்கடி விவி ஸ்க்ரீனையும் பார்ப்பான். ஆட்டக்காரங்களை அந்த ஜேவை சுற்றி என்ன பண்ணுறாங்க, ஒரு வட்டம் போட்டுக்கிட்டாங்க ஆட்டக்காரங்கெல்லாம். அந்த வட்டம் வந்து மெல்ல 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 அப்படியே சின்னதாகிட்டே போகுது. ஜேவ் வந்து அப்படியே கொஞ்ச நேரம் சும்மா இருந்துச்சு. அப்புறம் இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துட்டு அந்த ஆட்டக்காரங்களை ஒருத்தனை பார்த்து திடீர் ஓடி வந்து அவன் ஈட்டி குத்துறான் பாருங்க, அதை சமாளித்து சாமர்த்தியமா நழுவி அப்படி மேற்கு பக்கமாக ஓடி போச்சு, ஒரு கோடி ஓடி போச்சு. மயிலாப்பூர் கட்சியுடைய ரொம்ப திறமையான ஒரு ஆட்ட ஓட்டக்காரனே கவனிச்சுக்கிட்டு அவனுக்கு ஆப்போசிட்டாகவே இது வந்து ஓடுது. ரவி ஒருத்தர் சொல்றாரு அந்த பக்கம், இந்த வருஷம் ரொம்ப ஷோக்காத்தான் மாடல் பண்ணிடுறாங்க அப்படின்னு தனக்குத்தானே சொல்லிட்டு இருக்காரு ஒருத்தர். ரவி சொல்ற இந்த ஆட்டமே போங்க ஆட்டம் தெரியுமா அப்படின்னு. நிலா அவன் சொல்றதை கவனிக்காம இப்போ வந்து தலை தெறிக்கிற ஓட ஜேவா எல்லாரும் கொல்லு கொல்லு அப்படின்னு கத்துறத வந்து அப்படியே பார்த்தா. இந்த ஆட்டத்தோட காரணம் என்ன தெரியுமா, ஜனங்களுடைய கொல்ற இச்சையை வந்து தணிக்கிறது தான். எல்லாருக்கும் ஒரு பாங்கு இச்சை. கடைசியில் பாரு என்ன ஆகும், ரோபோட்டு தோத்தே ஆகணும், அது எல்லாரும் சேர்ந்து ஹதம் பண்ணிடுவாங்க. கொல்லு கொல்லுன்னுச்சு 40,000 குரல். அப்போ இப்போ வந்து ஜே வந்து நட்டனோ மாட்டிக்கிச்சு, அது உடம்புல மொத குத்து பாஞ்ச உடனே குபுக்குன்னு ரத்தம் வருது. அது பிரம்மாண்டமான அந்த விவி ஸ்க்ரீனில் வந்து அப்படியே தெளிவாக தெரியுது. ரத்தம் கூட நிஜமோல பண்ணியிருக்காங்க. இன்னும் பாரு உள்ள இருந்து சதை பிதுங்கி ரத்த குதறலாக்கிடுவாங்க எல்லா வினையில் சிந்தட்டிக்கு. இந்த ஆட்டமே பிடிக்கல பாவம் ஜேவ் அப்படின்னா. பாவமா என்ன சொல்ற, அதுக்கு உயிரே இல்லை. நாராவி இருந்து உயிர் இருக்கிறது மாதிரி ஒரு 15 நிமிஷம் நடிச்சுத, தத்ரூபம் நடிச்சது இல்ல. நாராவி இல்ல, இப்ப அவங்க எல்லாரும் அந்த செத்த பிராணி மேல அந்த கழுகு கூட்டம் சொந்து அப்படியே சுத்திக்க பாருங்க, அதை சுத்திக்கிட்டு எல்லாம் சுத்திக்கிட்டாங்க. அந்த கட்சியோட தலைவர் தன்னோட நீண்ட ஈட்டி அதை வச்சு அதோட துடிப்பு அடங்குற வரைக்கும் குத்துறான். வன்முறைக்கு ஒரு வடிகால். எல்லாரும் ஒரு அந்த ஜேவ் பொம்மைய தன்னுடைய வெறுப்பா வந்து நினைச்சுப்பாங்க எல்லாரும். அது என்னவா இருக்குன்னு நினைக்கிறேன் நிலா அப்படின்னா ரவி. எனக்கு எதுவும் நினைக்க தோணலை அப்படின்னா நிலா. நான் அதை ஜீவாவை நினைக்கிறேன். ஜீவா அந்த மாதிரி நெஜ வலியோட துட்டிக்க துட்டிக்க துட்டிக்கணும். அந்த மாதிரி குபுக்கு புக்குன்னு ரத்தம் வந்து அந்த பொய் வியாபாரியுடைய நெஜ ரத்தம் பாஞ்சு
ஒரு 10-15 நாலாவது துடிக்கிறியா அண்ணா ரவி. ரவி பேசுறத பாதியில் நிறுத்திட்டான். அவன் பக்கத்துல யாரோ வந்து உட்காந்து ரொம்ப லோயர் வாய்ஸ்ல பேசிட்டு இருக்கிறாங்க. ரெண்டு பேரும் நிலா கவனிக்காம அந்த அந்த கிரவுண்ட்ல சென்டர்ல வந்து இப்ப எல்லாம் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை வந்து அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அடுத்து இந்த ஆம்பளைங்களும் பொம்பளைங்களும் வலுக்கிக்கிட்டு ஜீவாவின் ராஜ்யம் அப்படின்னு ஒரு டான்ஸ் டிராமா அது ஒண்ணு ஆடினாங்க. அந்த ஆட்டத்துல ஒரு விதமான காமம் கலந்துருந்துச்சு. பொம்பளைங்க எல்லாருமே பொண்ணுங்க எல்லாருமே கலர் கலர் ட்ரெஸ்ஸோட வந்தாலுமே அதெல்லாம் உடம்போட ஒட்டி இருந்ததுனால அவங்களுடைய உள்பாகங்களை பத்தி எந்தவித சந்தேகமும் ஏற்படாம மார்போட வடிவம் இடுப்போட பள்ள வளைவுகள் இதெல்லாம் சுலபமா தெரியுது. ஆம்பளைங்களோட அந்தரங்களையும் அது வெளிச்சம் போட்டு காமிச்சது அவங்களுடைய ட்ரெஸ். எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே நல்ல சூப்பரா ஆடினாலுமே அந்த ஆட்டத்தை அந்த ஆட்டத்தை யாருமே ரொம்ப கூர்ந்து ரசிக்க முடியாதபடி அந்த ட்ரெஸ் இருந்துச்சு. இதுக்கு நடுவில் அவங்க அந்த சின்ன அசைவுகள் கூட வந்து நிலா மாதிரி உள்ள ஆளுகளுக்கெல்லாம் ஒரு மாதிரி ஒரு ஆபாசத்தையும் ஒரு வெக்கத்தையும் கொடுத்துச்சு. சிபி கூட இருந்தா ரசிச்சிருக்க முடியுமோ என்னவோ. சிபி எங்க இந்த பொம்மையை சிபின்னு எப்படி நான் நினைக்க முடியும்? யார் எதுக்காக இப்படி பண்ணாங்க? நிலா பக்கத்துலேயே பார்த்தா ரவி பேசிக்கிட்டு இருந்தான். ரவி பக்கத்தில் பேசிட்டு இருந்தவன் ராத்திரி நிம்ப மாளிகையில் தங்க போகிறான் அப்படின்னா. சரி சரி அப்படின்னு ரவி சொன்னோடனே அவசரமாக எழுந்து போயிட்டான். எழுந்து போனோடனே திடீர்னு அந்த 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 கேலரி ஃபுல்லாக வந்து இருண்டு போய் அங்கே டோம் இருக்குல்ல அது டபுக்கு திறந்துக்குச்சு. திறந்தோடனே வானம் வானத்தில் வந்து ஒரே வான வேடிக்கை தான், ஒளி வேடிக்கை டமால் டமால் வெடிக்குது. நிலா அதை கவனிச்சுட்டே இருந்த சுவாரஸ்யத்தில் ரவி வந்து தன்னுடைய கையை பிடிச்சிட்டு இருக்கதை அவள் கவனிக்க மறந்துட்டான். நிலா அவனோட கை இப்படி நம்ம மெதுவாக நகர்ந்து 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 அவளுடைய மார்பில் படும்போது தான் டக்குன்னு பட்டு என்னடா அது அப்படின்னு யோசிக்கும் போது டக்குன்னு அவள் இடுப்பில் ஒரு கொக்கியை வந்து அவன் விடுவிக்கும் போது தான் பதட்டப்பட்டான். ஏ இரு அப்படின்னு கையை விளக்கிட்டான். இல்லை ரவி இல்லை ரவி அப்படின்றான். ஏன் அப்படின்னா அவன் அவன் எதிர்ப்பை கண்டுக்கவே இல்லாம சிவியை பற்றி தகவலே இல்லை. அது வரைக்கும் நான் யாரு கூடயும் தப்பாரு உன் சிவி நீ நீ பார்க்கவே போகிறதில்ல. ஏன் அப்படின்னு திரும்பி அவன் மறுபடியும் அவன் கையை விளக்கி விட்டே சொல்கிறான். பாரு ஜீவாவே சரியா பதில் சொல்ல, சிபியை நீக்கிட்டான்னு ஜீவாவே சொல்லியாச்சு, என்னை எடுத்துக்கொண்டு வேற சொல்லிட்டாச்சு, இந்த நாட்டுடைய பிதாமனே சொல்லிட்டாரு, இனி என்ன அப்படின்னா ரவி. இல்ல ரவி எனக்கு இஷ்டம் இல்ல வேற இந்த இந்த மாதிரி புது சாப்டர்ல எல்லாம் இந்த இந்த உலகத்துல ஹஸ்பண்ட் எல்லாம் வந்துட்டு சட்டை மாதிரி மாத்திக்கிறதுக்கு அரசாங்கமே பெர்மிஷன் கொடுக்குது. செக்ஸ் அப்படிங்கறதெல்லாம் வந்துட்டு இச்சை மட்டும்தான் மிச்சம் இருக்குது, மற்ற எல்லா அவஸ்தையும் இந்த மிஷினும் இன்குபேட்டரும் எடுத்துக்கிச்சு. இப்போ இப்போ பர்த்டேட்டே பாருச்சிங்க, பர்த்டே வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கம் கொடுக்குற ஒரு புள்ளி விவரம் தானே தவிர ஒரு ராத்திரி நீ நானும் சுகமா இருக்கிறதுல என்ன உனக்கு பிரச்சனை வந்து போச்சு? இப்போ இதுல ஒரு டிசிப்ளின்களும் இன்டிசிப்ளினும் கிடையாது, கற்பிழப்புலாம் ஒன்றும் கிடையாது, நம்பிக்கை துறைகளாம் இல்லாதப்போ உனக்கு என்ன தயக்கணிலா அப்படின்னா ரவி. ஏய் அதை பாரு அந்த வானவேடிக்கை எவ்வளோ அழகா இருக்குல்ல அப்படின்னா அப்படி அந்த அந்த நீல கலர் வானத்தை இதை விட நான் வானவேடிக்கை காமிக்கிறேன் உனக்கு, உனக்குள்ள மத்தாப்பெல்லாம் பொறி பறக்கும், இதை விட அதிக வர்ணமா, இதை விட தீவிரமா, இதை விட சூப்பரா அப்படின்னா. நிலாவோட கைவிரல தன் கைக்குள்ள வச்சு ரவி பலமா அழுத்துறான். நிலா எத்தனை நாள் நீ தனியா படுத்திருக்கிற? 10 நாள். உடம்புக்கு ஆகாது, கவர்மெண்டே வாரத்துக்கு ஒருத்தர் ஏற்பாடு செய்யறது தருது, என்ன மாதிரி யூத்துக்கலாம், வா போலாம். ஏய் அதை பாரு பூச்செதுருது பாரு அப்படின்னா. நிலா உனக்கு நான் பொன் சிதறலே காமிக்கிறேன், வா வா, எனக்கு கொஞ்ச நேரம் தான் இருக்குது, சீக்கிரம் வா அவசரம் அப்படின்னா. அவங்க ரெண்டு பேரும் இருட்டில் மெல்ல மெல்ல நழுவி கிரவுண்டோட அந்த வாசலுக்கு வந்து கிரவுண்டை விட்டு வெளியே வந்து நூற்றுக்கணக்கான மக்களுக்கு நடுவில் நடந்து போகும்போது ரவி அவள் கையை இறுக பிடிச்சிக்கிட்டு இடுப்போடு அவளை அணைஞ்சிக்கிட்டு தான் போனான். நிலாக்கு வந்து அவளுடைய ஃபீலிங்ஸை வந்து அந்த இனம் கண்டுபிடிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. யாருமே எதுவுமே சொல்ல போகிறதில்ல, இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு ஒரு மாதிரி குத்தம் அப்படியே ஒளிருது. ஜீவா வாழ்க, ஜீவா வாழ்க அப்படின்னு எல்லா மக்களும் ஒருத்தர் ஒருத்தர் சொல்லிட்டே போகிறாங்க. சப்வேல ஓரத்து பெஞ்சில் ஜீவாவோட படம் ஓட்டி இருந்தது. அந்த ஸ்மைலு அது நாடு தழுவும் நாடு முழுசும் இருக்கிற ஒரே ஸ்மைலா, அது மாறவே மாறாதா வா குழந்தை அப்படிங்கிற மாதிரி ரவியோட விரல் நகத்துல அந்த கண்ணை நோண்டான். இன்னைக்கு ராத்திரிக்குள்ள அப்படின்னா. ரெண்டு பேரும் வீட்டுக்கு போனாங்க. வீட்டுக்கு போனப்போ ஜீனோ படிச்சுக்கிட்டு இருந்தது. என்ன படிக்கிற ஜீனோ அப்படின்னா? நீலா ஹெமிங்வேயோட டெத் இன் தி ஆஃப்டர்நூன், நீங்க பார்த்த ஜேவாட்டம் மாதிரி. ஜீனோ உனக்கு எப்படி இந்த மாதிரி பேன் பண்ண புக்ஸ் எல்லாம் எங்க கிடைக்குது உனக்கு அப்படின்னா நிலா. எல்லாம் ரவி சப்ளை தான். என்ன என்ன ரெண்டு பேரும் திரு திருன்னு முழிக்கிறீங்க? ஜீனா நீ என்ன தூங்க போல அப்படின்னா ரவி. ஏன் இல்ல பேட்டரி எனர்ஜி வேஸ்ட் ஆகிடுமேனு தான். ஏ அது இல்ல, நீங்க ரெண்டு பேரும் ஏதோ சேட்டை பண்ண போறீங்க.
நிலா ஏய் ஜெயிச்சா அப்படிலாம் ஒன்றும் இல்லை நிலா நிலா இது அடுக்காது ரவி இது வரைக்கும் 15 பொண்ணுங்களை அது என்ன வார்த்தை அது பண்ணியிருக்கான் நான் தான் கணக்கு வச்சிருக்கேன் நிஷா விஷா ஆஷா ஏய் நாய சும்மா இரு அப்படின்னா ரவி இதுல என்னதான் இருக்குதோ எல்லாரும் அலையிறாங்க அடுத்த மாடல்ல நான் கேட்டு வாங்கிக்கணும் இதையும் சேர்த்துட்டா பரிபூர்ணம் நீங்க ரெண்டு பேரும் சலாபிக்கிறத பாக்குறதுக்கு பெர்மிஷன் உண்டா இல்ல இல்ல அல்ல இல்ல கட்டாயம் கிடையாது ஏ நான் வெறும் ரோபாட்டு தானேப்பா இல்லடா இல்லதான் ஜீனா போ அப்படின்னு அதட்டினா ரவி ரொம்ப இடம் கொடுத்த இந்த நாய்க்கு நிலா வைக்கப்படாத வா வா நிலா வந்து அவ சட்டையை வந்து தலை வழியா கழட்டுறதுக்கு ரவி ஹெல்ப் பண்ணான் பெட்டில் வந்து பக்கத்தில் சுவிட்ச் இருக்குது அதை நிறுத்தினோடனே ஃபுல்லாக டார்க் ஆகிடுச்சு டார்க் வந்து ஃபுல்லாக ஃபுல் டார்க் பாலிமர் போர்வைக்குள்ளே உடல் பட்ட உடனே லேசாக அவன் உடல் சூடாக ஆரம்பித்தோடனே ரவி வந்து தன்னுடைய தேடலை தொடங்க ஆரம்பித்தான் ரவியை தேய்ச்சி என்னை விட்டுரு புண்ணியமாக போவோம் நான் ரொம்ப குழப்பத்தில் இருக்கேன் இதெல்லாம் வேணாம் ரவி வேணாம் அப்படின்னா பேசாத கவனி அப்படின்னா ரவி ரவியுடைய அத்தனை வெயிட்டும் அவன் மேலே மிதித்த உடனே அவன் மேலே பழந்தோடனே மூச்சு திணறிச்சு விடுது பிடிக்குதா பிடிக்கலையா பிடிக்குதா பிடிக்கலையா அப்படின்னா ரவி பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு வேணும் வேணும் அப்படின்னா நிலா தப்புன்னு லைட்டை போட்டாங்க யாரோ எந்திரு எந்திரு அப்படின்னு ஒரு ஒரு குரல் அதட்டுச்சு யாரு 12வது சாப்டர்ல நம்ம பார்க்கலாம் அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது கதிராஜா.